வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. தமிழகத்தில் பிஇ பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இன்று முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒருவார கால அவகாசம் வழங்கியுள்ளது. கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 22ஆம் ஆண்டு தினமான இன்று நாட்டை காக்க உயிர்நீத்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தினர். தமிழக காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகத்திற்கு மேலும் 400,000 கோவிஷீல்டு தடுப்பூசி டோசுகள் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள தமிழக வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ள தமிழக வீராங்கனைகள் தனலட்சுமி, சுபா வெங்கடேசனுக்கு அரசு பணி வழங்க முதலமைச்சர் முடிவு செய்துள்ளதாக உடற்கல்வி அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் ஆரம்பித்த நாள் முதல் சீனா முதலிடத்தில் இருந்தது. இன்று சீனாவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா முதலிடம் பெற்றுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற சீன வீராங்கனைக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்த உள்ளதால் இந்தியாவின் மீராபாய் ஜானுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவையில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.